Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல முருங்கைக்காய் கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் மூணு முருங்கைக்காய் எடுத்துக்கேன். அத நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது அந்த நார் வரும். அந்த நாரை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணியை சூடு பண்ணிக்கிறேன். அதுல தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு salt, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இத நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. வெந்ததும் நான் அத ஒரு தனியா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிக்கிறேன். இப்ப முருங்கைக்காய் சூடு ஆறினதும் அதை ஓபன் பண்ணி உள்ள இருக்க பல்ப் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப மிக்சி ஜார்ல தேங்காய், கசகசா, சோம்பு, அப்புறம் கொஞ்சம் காஷ்யூநட் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, சோம்பு. இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டொமேட்டோ, ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்கைக்காயோட பல்ப் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் முருங்கைக்காய் வேக வச்சிருந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்ததும் மேலே கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்காய் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.